வணக்கம். இன்னைக்கு வீடியோல பைனாப்பிள் வச்சு ஒரு கேசரி ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். பைனாப்பிள் கேசரி. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தறலாம். 1 கப் ரவை, பைனாப்பிள், sugar, nuts, நெய், குங்குமப்பூ. ஒரு பேன் வச்சுட்டு அதுல வந்து நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் வந்து சூடானதும் அதுல வந்து நம்ம வச்சிருக்க நட்ஸ் வந்து சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்க போறோம். இங்க வந்து நான் பாதாம் அண்ட் முந்திரி தான் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு திராட்சை வேணும்னா நீங்க திராட்சை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான என்ன நட்ஸோ நீங்க அதை சேர்த்துக்கலாம். நட்ஸ் வந்து வறுபட்டதும் அதை எடுத்து தனியா வச்சுட்டு அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நம்ம ரவை வந்து வறுத்துக்கலாம். ரவை வந்து ஒரு பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ரவை வந்து கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறம் அதை நம்ம எடுத்து தனியா வச்சுக்கலாம். இந்த ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா கேசரி செய்வோம் இல்லையா, அதே ப்ரொசீஜர்ல செய்யற ரெசிபி தான். பட் இதுல ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம சேர்க்கிற இந்த பைனாப்பிள் தான் இதுக்கு ஸ்பெஷல். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த பைனாப்பிளை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்காக இங்க நான் வந்து அதே பேன்ல வந்து 1 ஸ்பூன் நெய் வந்து சேர்த்திருக்கேன். அதோட பைனாப்பிள், அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் சுகர் இருக்கு இல்லையா, 1 கப் சுகர் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதுல 2 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து இங்க நான் ஆட் பண்றேன். இதோட சேர்த்து 1 பிஞ்ச் சால்ட்டும் கொஞ்சம் தண்ணியும் வந்து சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த பைனாப்பிள் வந்து நல்ல சுகரோட அந்த தண்ணியோட வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதை தனியா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இங்க வந்து மறுபடியும் பேன்ல வந்து நான் தண்ணி சேர்க்கிறேன். 1 கப் ரவைக்கு நான் 2 கப் வந்து தண்ணி சேர்க்கிறேன். இந்த ஸ்டேஜ்லயே வந்து நான் இங்க வந்து குங்குமப்பூ வந்து ஆட் பண்றேன். ஏன் அப்படின்னா அந்த கலருக்காக, ஏன்னா இங்க நான் வந்து எல்லோ கலர் வரணுங்கிறதுக்காக குங்குமப்பூ ஆட் பண்றேன். உங்களுக்கு குங்குமப்பூ சேர்க்க வேணாம் நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம். ஈவன் நீங்க மஞ்சத்தூள் கூட வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துட்டோம்னா அந்த ஸ்மெல் வந்து வராம இருக்கும். தண்ணி கொதிக்கும் போதே வந்து அதை சேர்த்துடணும். இந்த தண்ணியில வந்து தண்ணி நல்லா சூடானதும் அதுல நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சிருக்க பைனாப்பிள் வந்து சேர்த்து நல்லா அதுல வந்து நல்லா வேக விடலாம். சோ அப்பதான் வந்து அந்த பைனாப்பிள் ஃபிளேவர் வந்து அதுல நல்லா இறங்கும். இதுல வந்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க ரவை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுல வந்து எந்த பைனாப்பிள் எசன்ஸ் அந்த மாதிரி எதுவும் சேர்க்கல. ஸ்டார்டிங்லயே வந்து பைனாப்பிள் கேரமலைஸ் பண்ணி இதுல சேர்த்துட்டதுனால அந்த ஃபிளேவர் வந்து நல்லா இதுல வந்து கிடைக்கும். இப்ப ரவை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வச்சிருக்க வந்து மிச்சம் இருக்க சுகர் வந்து ஃபுல்லா சேர்த்துக்கலாம். சுகரோட அளவு வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து 1 கப் சுகர் வந்து சேர்த்திருக்கேன். சுகரோட அளவு வந்து உங்க பைனாப்பிளோட டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி வந்து வேரி ஆகும். பைனாப்பிள்ல வந்து அதிகமான இனிப்பு இருந்ததுன்னா சுகரை வந்து நீங்க கம்மி பண்ணிக்கோங்க. ரவை அண்ட் சுகர் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுல வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோட அளவு வந்து உங்களோட டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து கூட குறைச்சு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம வறுத்து வச்சிருக்க நட்ஸும் வந்து சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டதுன்னா நீங்க நெய் வந்து எக்ஸ்ட்ரா கூட வந்து சேர்த்துக்கோங்க. அண்ட் அவ்வளவுதான், நம்மளோட பைனாப்பிள் கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. கேசரி அப்படின்றது வந்து நம்ம எல்லார் வீட்லயுமே செய்யக்கூடிய ஒரு காமனான ஸ்வீட் தான். இதுல பைனாப்பிள் வந்து சேர்த்து செய்யும் போது அதோட ஃபிளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சோ ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.